ஆதியாகமம் 30 அதிகாரம் 27 வசனம் பார்க்கும் பொழுது Genesis 30:27 உன் நிமித்தம் லாபான் வீடு என்ன செய்யப்பட்டது அவன் சொல்றான் என் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதுனு யாக்கோபின் நிமித்தம் லாபான் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது The house of Jacob Laban was blessed by Jacob சரியான விதத்துல சொல்ல போனா யார் நிமித்தம் அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது என்ன சொல்லப்பட்டது போராடி மேற்கொண்டாய் ஜபத்துல போராடுவோம் வீட்டை விட்டு ஓடி வந்த பொழுது கூட அந்த வனாந்தரத்திலையும் அந்த நைட்டு ஃபுல்லா அவன் எப்படித்தான் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருந்தான் வானத்தின் வாசல பார்த்தான் தேவனுடைய வீடே இல்லாமல் வேற இல்ல இது பயங்கரமா இருக்கிறது தேவதூதர் ஏறுகிறது உச்சியிலேயே ஆண்டவர் நிற்கிறது இவன் தசம பாவம் செலுத்துவது இப்படி எல்லாம் இதே டயத்துல தான் அவன் ஒரு நைட் அணிஞ்சிருச்சே The whole night he was spending after he came out of his father's house by praying and seeing the ladder which is upon there and the angels were going and coming down everything. நம்ம நைட் எப்படி எல்லாம் போதே? Our night how we are passing. அவள படுத்தா அது பிறகு எப்ப விடியுது செத்துட்டானா யார் வந்தா யார் போனா ஒண்ணுமே தெரியாது. கண்ணை மூடுனா அவ்வளவுதான். After we lie down and close our eyes we do not know who come and who go. ஒண்ணுமே தெரியாது. We do not know anything. அப்படி ஒரு தூக்க ஆவி வந்து விழுந்துருது. Like a sound sleep he used. யார் வந்தா யார் போனா ஒண்ணுமே தெரியாது. We do not know who came and who went. ஆனா இவன் படுத்தா கொஞ்ச நேரத்துல எங்க போயிட்டா பரலோகத்தை பாக்குற லெவலுக்கு ஆயிட்டான் After he slept, he went to heaven. ஜபத்தின் நிமித்தம் நம்முடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். Through prayer, our life should be blessed. அந்த ஜபத்துல நல்லா போராடணும். We got to struggle that prayer well. பிசாசை எதிர்த்து போராடணும். We got to resist the devil. அவிசுவாசத்தை எதிர்த்து போராடணும். We got to resist the unfaith. தடைகளை எதிர்த்து போராடணும். We got to resist the stumbling block. தேவன் கிரியை செய்யற வரைக்கும் போராடணும். Till God work, we got to struggle. ஜபத்தின் நிமித்தம் அடுத்து நமக்கு ஆசீர்வாதம் இருக்கிறது. Prayer we get the blessings. ஆதியாகமம் 39 அதிகாரம் 5வது வசனத்தில் பார்க்கும் பொழுது Genesis 39:5 யோசேப்பின் நிமித்தம் யார் வீட்டை ஆசீர்வதிச்சாரு யார் வீட்டை ஆசீர்வதிச்சாரு போத்திபார் வீட்டை God blessed the Potiphar's house through Joseph. அவன் வேற ஜாதிக்காரன் தான். He was another man. அவன் எகிப்தில் உள்ள ஒரு மனுஷன். He was a man from Egypt. ஆனா அவனுடைய வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதுக்கு காரணம் யாரு Joseph. Joseph was a man. யோசேப்பின் நிமித்தம் அவன் வீட கர்த்தர் செழிப்பா மாற்றிட்டார். Through Joseph God made his house blessed one. உன் நிமித்தம் உங்க வீடு ஆசீர்வதிக்கப்படுதா? Through you whether your house is blessed. உன் நிமித்தம் சபை ஆசீர்வதிக்கப்படுதா? Through you whether the church is blessed. உன் நிமித்தம் உன்னுடைய கையின் பிரயாசம் ஆசீர்வதிக்கப்படுதா? Through you the labor of thy hand is blessed. யோசேப்பின் சொன்னா பாவத்தை விட்டு விலகின தெய்வீக ஒரு வாழ்க்கை ஜோசப் மீன்ஸ் எ டிவைன் லைஃப் விச் கேம் வாய்ப்பு கிடைச்சா கூட பாவத்துக்கு ஒப்பு கொடுக்க மாட்டான் இஃப் ஹி கெட் எ சான்ஸ் ஆல்சோ ஹி வில் நாட் கிவ் ஹிம்செல்ஃப் ஃபார் தி பரிசுத்தம்ங்கிறது அவனுடைய மைண்ட்ல பதிஞ்சிருச்சு தி ஹோலினஸ் வாஸ் இன் ஹிஸ் மைண்ட் அம்மா பார்த்தாலும் சரி அப்பா பார்த்தாலும் சரி யார் பார்க்காட்டாலும் பார்த்தாலும் சரி அவனுடைய மைண்ட்ல பரிசுத்தம் பதிந்து விட்டாரு தி ஹோலினஸ் வாஸ் இன்ஸ்கிரைப்ட் இன் ஹிஸ் மைண்ட் வெதர் ஹூ எவர் see அவன் நின் நிக்கிறான் He was standing. அவன் அந்த பரிசுத்தத்துக்காக பாவத்தை விட்டு விலகி ஓடுறதுல தீவிரமா ஓடிட்டே இருக்கான். He was hastening for running for holiness sake. அதனால சிறைச்சாலைக்கு போனாலும் பரவாயில்ல. Though he was in prison it is not. சாப்பாடே கிடைக்காட்டாலும் பரவாயில்ல. Whether he will not get any food. சிறைச்சாலை வஸ்திரம் போட்டிருந்தாலும் சரி பரவாயில்ல. Whether he put on the garment of prison also. சங்கீதத்துல சொல்லுகிறது அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். They fettered their legs and அவ்வளவு உபத்திரம் பட்டான். ஆனா அதே நேரத்துல பாவத்துக்கு ஒத்து போக மாட்டான். That much he was disturbed but he did not go agree with the sin. உன் வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படணும்னா ஒன்று உண்மை இரண்டாவது விசுவாசம் மூன்றாவது ஜெபம் நான்காவது பரிசுத்தம் If your life should be blessed mean first of all one thing faithfulness second one பரிசுத்தம்னா பாவத்தோடு கொஞ்சம் கூட நீ அட்ஜஸ்ட் பண்ணி கூட போக கூடாது You should not go even agree with the sin even little கொஞ்சம் கூட ஒத்து போக கூடாது You should not go even little லைட்டா கூட வளைஞ்சு கொடுக்க கூடாது You should not go even for little பரிசுத்தம்ங்கிறது நம்முடைய நெற்றியில் உள்ள ஒரு பட்டம் It is a mitre upon our forehead கர்த்தருக்கு பரிசுத்தம் என்கிற பட்டம் அவருடைய நெற்றியில் என்ன செய்யப்பட்டிருக்கணும் கட்டப்பட்டிருக்கும் The mitre should be bound upon his forehead அவனை பார்த்த உடனே ஆள் தெரியாது first யாருதான் தெரியும் அவனை பார்த்த உடனே அவன் நெற்றியில் இருக்கிற இதுதான் தெரியும் கர்த்தருக்கு பரிசுத்தங்கிற பட்டம் தான் தெரியும் that mitre holiness to the lord will be seen first weekend 100 ஆசாரியர்கள் நின்னாங்கன்னா எல்லாருடைய நெற்றியில என்ன இருக்கும் கர்த்தருக்கு பரிசுத்தங்கிற பட்டம் தான் கட்டி வச்சிருப்பாங்க if hundreds of priests are standing mean only holiness to the lord and the mitre will be பரிசுத்தம் என்னன்னு தெரியணும் நல்லா you should all know what is holiness நீ பரிசுத்தம்னா நினைச்சிட்டா ஒரு பெண்ணிட்ட பேசுறதோ பாவம் செய்யறதோ ஆண்ட பேசுறதோ பாவம் செய்யறது இதுதான் பரிசுத்த குலைச்சல் நினைக்கிறாங்க பேச்சில விட்டா கூட அதுக்கு பேர் என்னதுதான்
பரிசுத்தோகளை செல்ல. If we leave even in our speech also, that is the despising of holiness. விஸ்வாசத்தை குறைச்சு பேசிட்டாலே அது பரிசுத்தோகளை செல்ல பைபிள்ல. If you decrease the faith and speak also, that is the despising of holiness. ஒரு சாம்பிள் சொல்றேன். I will give you an example. மோசே பார்த்த ஆண்டவர் சொன்னார், நீ அந்த கல்மண இடத்துல என்ன செய்? பேசு. Through Moses, God said, you speak with a rock. First trip அடிக்க சொன்னார். First trip he asked to strike. இவன் அந்த எக்ஸ்பீரியன்ஸ்ல என்ன செஞ்சிட்டான்? டென்ஷன்ல பேச சொன்ன நேரத்துல நின்னுட்டான், அடிச்சிட்டான். With the same experience, with the tension, he struck the rock. அதுக்கு ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்ன? What God said? நீ என்ன செய்யவில்லை, ஜனங்கள் மத்தியில பரிசுத்தம் பண்ணலன்னார். You did not qualify me among the people. இது யாரை தொட்டா, யாரை போய் கைய பிடிச்சிருந்தான், அப்படி எல்லாம் நடந்துச்சா? ஒண்ணுமே இல்ல. நீங்க பரிசுத்தங்கிறதுல நீங்க தவறான ஒரு கண்ணோட்டத்திலேயே சிபிஎம் போயிட்டு இருக்கு. The CPM is going a wrong idea about the holiness. அது வந்து எக்ஸ்ட்ரீம் போற லெவல். It is a extreme level. ஆனா ஃபர்ஸ்ட் லெவல்ல இருக்கு. நான் பேச சொன்ன இடத்துல நீ என்ன செஞ்சிட்ட? அடிச்சிட்ட. நீ என்ன செய்யல? என்னை பரிசுத்தம் பண்ணல. நீ பரிசுத்த குலைச்சல் அடைஞ்சிட்டேன்னு சொல்ற. The first level I got told to speak, but you got struck the rock. நீங்க எக்ஸ்ட்ரீம் லெவல் போல அப்படினு சொல்லிட்டு சும்மா லைட்டா உள்ள பிரச்சனைகள் எல்லாம் இதெல்லாம் சின்ன சின்ன காரியனா அட்ஜஸ்ட் பண்றீங்க. You are adjusting even the small small matter because you are not going to the extreme level. அது வேஸ்ட். It is waste. ஏ ஆண்டவர் பேச சொன்ன இடத்துல அடிச்சதே பரிசுத்த குலைச்சல் தான். When the Lord has asked to speak, but he struck, that was the despising of holiness. யோசேப் பரிசுத்தத்துக்காக நின்ற மனுஷன். Joseph was a man stand for the holiness. அவன் அதை விட்டு விலக மாட்டான். He did not go astray from that. அந்த பரிசுத்தத்துக்காக தைரியமா நிக்கிற ஒரு ஆள். Holy was standing. He was a man அந்த பரிசுத்தத்துக்காகவே அவன் போராடுறவன். He was a man struggling only for the holiness sake.